and Dr. Abdul Kani, the Green Man of India, with a Ponnadi. Please give them a big round of applause as they receive our traditional welcome. Ponnadi in Greta Nambur or Adela Mataling, Angurni Ponnadi Vichirkanga, Sadapati, our pacer. Next, I call upon Senior Advisor to the Vice President, Mr. Hussein Musa Al Shaki, to be felicitated by Dr. Annamalai Pandian with a bouquet and Dr. Abdul Ghani with a Ponnadi, please. That's it. Mr. Hussein Musa Al Shaki. And may I now call upon Dr. Annamalai Pandian to felicitate Dr. Zakaria Dahir with a bouquet and Dr. Abdul Ghani with a Ponnadi, please. So in the press meet, Pathagna, we're touching upon few major areas. Somaliland's objective is to open up certain specific industries to investors from India and, you know, to the political decision makers of India. Anaivarukkum iniya maalai vanakkam. Kittatatta 35 varudangalaga maruthuva sevaiyai இந்தியாவில் தமிழகத்தில் கடைக்கோடியான சென்னையின் கடைசியில் இருக்கும் தாம்பரத்தில் 1990களில் ஆரம்பித்து இன்று வரை தொடர்ச்சியாக சேவை செய்து வருகிறோம். தீபம் மருத்துவமனை என்றால் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல், இது வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் குரூப்பு. இந்த ஹாஸ்பிட்டலை கிரியேட்டட் பை செவரல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் who are also in the same field, and I and my son, now my family is taking care of the Deepam Hospital Limited. My son is now running the clinical care and day-to-day activity. Or 1.5 years munnala COVID vandadanala, so next step vandu he is an anesthetist. My son is an anesthetist and his wife is a pediatrician. So my wife is also a gynecologist. They take care of the day-to-day operation. So new projects, நம்ம எதுவும் புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்துல் கனி அவரோட கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருந்த போது அவர் வந்து சி கோயிங் டு வேர் டெவலப்மெண்ட் இஸ் தேர், ஆல்ரெடி டெவலப்ட் இஸ் தேர், அது ஒரு பெரிய சாதனை இல்லை. எங்கே டெவலப்மெண்ட் இல்லையோ, எங்கே தேவையோ, அங்கே போய் நம்ம செய்யும்போது தான் அந்த சேவைக்கான மிக சிறப்பான மதிப்பு கிடைக்கும். நாங்கள் அப்படி தான் வந்து தாம்பரத்தில் 30 வருடத்துக்கு முன்னால் தொடங்கினோம். ஏன்னா இப்போ தாம்பரத்தில் ஒரு ட்ராமா கேர் கிடையாது, ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குற ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஏன்னா எப்போவுமே கிண்டி பாலாஜி ஹாஸ்பிட்டல் தான் வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். நாங்கள் முதல் முதலாக ட்ராமா கேர் கொண்டு வந்தோம், பிளட் பேங்கை கொண்டு வந்தோம், கிரிட்டிக்கல் கேர்ன்ற ஒரு டிவிஷனையும் நாங்கள் தாம்பரத்தில் நிறுவினோம். ஏன்னா நாங்கள்லாம் யங் பீப்புள் அப்போது. ஸோ வி ஆர் ஏபிள் டு டேக் ஆல் த ஸ்ட்ரெஸ் ஆஃப் ட்ராமா ஆர் எமர்ஜென்சி 24/7, 365 days வி ஆர் ஒர்க்கிங். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ எங்கள் பையன் வந்து ஹவ் இஸ் கம்ப்ளீட்டட், ஸோ ஈ வாண்ட் டு பி டேக் பார்ட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன் அஸ் வெல் அஸ் இந்த கிளினிக்கல் கேர்ன் போது, ஸோ என்னுடைய மூவ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து சர்வீஸ் எப்படி தொடங்கலாம், மற்ற ஸ்டேட்டுக்கு போகலாம் அல்லது மற்ற கண்ட்ரிக்கு போகலாம், இப்படி நாங்கள் பேசும்போது நாங்கள் டெல்லி மற்றும் பெங்களூர் அப்புறம் கேரளா கர்நாடகா பல இடங்கள்ல நாங்கள் சென்று மருத்துவமனைகளை எல்லாம் பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் கூட எடுத்து நடத்துறதுக்கான வழிமுறைகள் என்னன்றத பேசின்னு இருக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. துபாய்க்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு டாக்டர் அப்துல் கனி, ஹூ இஸ் அ ஆக்சுவலி அ ஃபிலந்தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரீன் மேன் ஆஃப் இந்தியான்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணம். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரீ ஆம்புலன்ஸ்
நம்ம யாரும் எனக்கு அது கேள்விப்பட்டதில்லை. நானே ட்ரீ ஆம்புலன்ஸ்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட சேவ்டு த எர்த் அப்படி எடுத்துக்கலாம். அவர் மிக நல்ல நண்பர், இளையவராக இருந்தாலும் முதிர்ச்சி மிக்க அனுபவங்கள் அவருக்கு அதிகம். அவர் யூஎனோட ஸ்பீக்கரு, அதனால் அவர் வந்து ஒரு என்னோட வயது அதிகமாக இருந்தாலும் அவர் வழிகாட்டுதல் வந்து எனக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் துபாய்க்கு போனோம். துபாயிலையும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அஜ்மானில் பேசியிருக்கோம். அது வந்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்ற முறையில். அதே போல் பெரிய ரெகக்னைசேஷன் துபாயில், துபாயோட ஹெல்த் அத்தாரிட்டிஸ் அண்ட் ரூலர் ஃபேமிலி அண்டு செவரல் மீட்டிங், பேக் டு பேக் மீட்டிங் சொல்லுவோம். காலையில் ஆரம்பித்தா நைட்டு 11 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 20-30 மீட்டிங்கில் 7 நாளில் நடத்தினோம். அந்த 7 நாளுடைய விளைவில் ஒரு விளைவு தான் இவங்களை சந்தித்தது. இவங்களை அங்கே பார்க்கும்போது இவங்க கண்ட்ரி வந்து துபாயிலேருந்து ஜஸ்ட் அனதர் 2.5 hours ட்ராவலிங் அண்ட் இட் இஸ் எ மோஸ்ட் சேஃபஸ்ட் கண்ட்ரி. அதை பற்றி முழுசாக நாங்கள் படிக்க ஆரம்பித்தோம். அங்கே வந்து நாங்கள் பேச வந்தது வந்து இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் தேவை என்ன இருந்தது இந்த கொரோனா கற்றுக் கொடுத்ததுன்னா ஐசியூ மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப சிரமமாக இருந்தது. ஏன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் இருந்தாலும் பெட் இருந்தாலும் டாக்டருங்க இல்லை, டாக்டருங்க இருந்தால் பெட் இல்லை. இப்படிதப்பட்ட சூழ்நிலை இந்தியா முழுக்க இருந்தது, உலகம் முழுக்கவும் இருந்தது. அதை வந்து போக்குறதுக்காக தான் இந்த டெலிமெடிசனும் இஐசியு இதெல்லாம் வந்து வளர்ந்து வந்து நிற்குது. கிட்டத்தட்ட ஒரு 8-10 வருஷமாக நம்ம நாட்டில் பல்வேறு நிறுவனங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதை தான் அவங்களுக்கு சஜஷன் பண்ணேன். பட் ஆனால் அவங்க கேட்டது வி வாண்ட் ப்ரைமரி கேர், அதுவே இன்னும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கல, இன்டர்நெட் வசதிகள் குறைவாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து முதல்ல எங்களுக்கு ப்ரைமரி கேரும் செகண்டரி கேரும் பண்ணுங்கள். அதே போல் நியூட்ரிஷன் கேர் அங்கே மதர் அண்ட் சைல்டு மால் நியூட்ரிஷன் நிறைய இருக்குது, அந்த மால் நியூட்ரிஷனை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் அவங்க கேட்டுக்கொண்டு தான் சரி அப்போது நம்மளுடைய வந்து நம்ம வந்து சம்பாதிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் கடந்து ரிட்டையர் ஆக வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அப்போ வந்து சர்வீஸை நோக்கி திரும்பவும் நம்மளை ஒரு கண்ட்ரி கூப்பிடும்போது அது தட்டுறதுக்கு எனக்கு மனதும் வரல. அதே போல் அப்துல் கனி போன்றவர்களுடைய துணை மற்றும் கவின், அவர் கவின் குமார், நான் நேற்று கெவின் எழுதிட்டேன். அவர் என்ன என்ன கவின் குமாரை நீ எப்படி கெவின் எழுதலாம், நான் தமிழ் கோயம்புத்தூர் அப்படி பேச மிகச்சிறந்த ஒரு நண்பரை எனக்கு அப்துல் கனி அவர்கள் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன் அறிமுகப்படுத்தினார். பட் இந்த 2 நாளாக 24 மணி நேரமும் கூட இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து நிறைய லெசன்ஸ். இப்போ நீங்கள் வந்து அனுபவத்தில் வந்து பெரிய ஆளுன்றதை விட இவங்க இளமையில் அவங்க வந்து மிகச்சிறந்த அனுபவங்களை பல நாடுகளும் பல தொழில்களும் செய்ததன் மூலமாக அவங்க எனக்கு அதில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதே போல் என்னுடைய சிஎஃப்ஓ பிரவீன் இரவு பகல் பார்க்காம தூங்காமல் வேலை செய்யக்கூடிய முதல் சிஎஃப்ஓ நான் பார்த்துருக்குறேன். அவருக்கு என்னுடைய நன்றியை சொல்கிறேன். அவருக்கு வயசு ரொம்ப கம்மி, 35 தான். பட் ஆனால் மிகச்சிறந்த நிறுவனமான கிராண்ட் டாட்டனோட டைரக்டராக இருந்து 15 வருஷம் அப்பல்லோவுக்கு வந்து அவர் மெர்ஜர் அக்விசேஷன் பார்த்துருக்கிறாரு. புதிய நிறுவனமான காவேரி மருத்துவமனைக்கு மெர்ஜர் அக்விசேஷன் பார்த்துருக்கிறாரு. உலகத்திலே மிக தலைந்த சிறந்த நிறுவனம் ஆஸ்ட்ரல் டிஎம் ஓப்பனில் பார்த்துருக்கிறாரு. ஸோ இவர் எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வந்து நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர், செந்தில் வேலன் ஒரு நண்பர் இருக்கிறாரு. செந்தில் வேலவன் அவர் மூலியமாக தான் நம்ம அப்துல் கனி கிடைச்சாரு. அது மாதிரி எனக்கு நண்பர்கள் மூலியமாக தான் என் வாழ்க்கையை முன்னேற்றம் இருந்திருக்குது. அதே போல் பேங்க்கு தான் நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் முன்னேற்றத்தை கொடுத்துருக்குது. ஏன்னா நம்மளால் 15%, 20% பணம் புரட்ட முடியும், மீதியை அரசாங்கம் கொடுக்கணும். இது இந்தியாவில் நடக்கும்போது இன்டர்நேஷ்னலாக ஏன் நடக்காதுன்னு யோசிச்சு தான் நாங்கள் வந்து பேசும்போது யூஎன்லேயும் ஏஷியா டெவலப்மெண்ட் பேங்க்லேயும் எக்ஸிம் பேங்க்லேயும் ஆப்பிரிக்கான்ற டெவலப்பிங் நேஷன், நம்ம வந்து இன்னும் இந்தியாவை டெவலப்பிங் நேஷன்னாலும் வி ஆர் டெவலப்டு செவரல் பார்ட்ஸ். நம்மளோட இப்போ தமிழ்நாடுலாம் இனிமேல் ஒன்றும் டெவலப்மெண்ட் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜெனியூன், அதாவது எப்படி சொல்லுவீங்க, ஜீனியஸாக எவ்ரி சைல்டு நம்ம வந்து ஜீனியஸ் ஆக்கணும்னு நல்ல ஸ்கூலை தேடி சேர்க்குறோம், நல்ல காலேஜை சேர்க்குறோம். இருக்கிறதுலே பெஸ்ட் எஜுகேஷனை நம்மளுடைய அர்ப்பணிப்பு, அப்பா அம்மாக்களுடைய அர்ப்பணிப்பு மூலியமாக அந்த குழந்தைக்கு மிகச்சிறந்த கல்வியை கொடுக்குறோம். இனியிலிருந்து 5 வருஷம் கழிச்சோ இனியிலிருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மிகச்சிறந்த துறையை எல்லா துறையிலையும் மாணவர்களை கொடுக்கும், எல்லா துறையிலும் சிறந்த வல்லுநர்கள் வருவார்கள். அது மாதிரி இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஆரம்ப சுகாதாரம்
மற்றும் அடுத்த கட்டமான செகண்டரி ஹெல்த் கேர்னு சொல்லுவோம் இதுதான் நாங்க என்னுடைய ஃபீல்ட் என்னுடைய எக்ஸ்பர்ட் அதல தான் சோ அதையும் உங்களுக்கு நிறுவி தருவேன் நான் இந்த நேரத்துல வாக்குறுதி அளிக்கிறேன் மற்றும் இவங்களுக்கு வந்து உலகமே ஆப்பிரிக்காக்கு உலகமே ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கு ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம அண்ணாவின் சிந்தனை பிரகாரமோ பெரியாரோட சிந்தனை பிரகாரமோ கீழே இருக்கிறவங்கள மேலே தூக்கி விடணுன்றது நம்மளுடைய ஜெனெட்டிக்கா நம்ம கிட்ட இருக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஜீன்ல ஒவ்வொருத்தர் ரத்தத்துல இருக்கிறது கீழே இருக்கிறவங்களும் மேலே தூக்கி விடணும் அது மாதிரி இந்த கண்ட்ரியில இருக்கிற ஹெல்த் கேரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது என்னால முடிஞ்ச பங்களிப்பை நான் கொடுப்பேன் என்று உறுதி சொல்கிறேன் ஐ எம் தேங்கிங் த வைஸ் பிரசிடென்ட் அண்ட் தேர் அட்வைசர்ஸ் ஃபார் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் திஸ் போஸ்ட் ஸ்பெஷல் ஹெல்த் கேர் எக்ஸ்பர்ட் இன் த கண்ட்ரி ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் சோமாலிலேண்ட் ஐ வில் பி மோர் ஹாப்பி ஐ வில் கண்டினியூ டு ஒர்க் ஃபார் த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு by establishing the hospital and you all know the present CM is one of the best CM to interact I can go and put in a request anyone can here can put in a request and he will immediately see what is it okay is it doable it's a reasonable okay he will do it you could have seen now it's a changing scenario or 10 varshathukku munnal vera mari irundanga politicians 20 varshathukku munnal vera mari irundanga iniki vande media balathinalayum மீடியா எஜுகேஷன் பண்ணுது இப்போ மீடியா வந்து எஜுகேஷன் பண்ணுது என்னை கேட்டீங்கன்னா மீடியாவோட எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பொலிட்டீஷியன்ஸுக்கு தேவைப்படுது ஏன்னா எது தேவை மக்களுக்குன்றத அவங்களுக்குள்ள இருக்கிற சகோதரர் சகோதரர்கள் அவங்க கட்சி உறுப்பினர்களை வச்சு தெரிஞ்சுக்கிறது விட மீடியா மூலமாக தெரிஞ்சுக்கும் போது இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு சீஃப் மினிஸ்டர் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு மீடியாவுக்கான ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும்போது அதுக்காக தான் நாங்கள் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரே அணுகுவோம் அவரும் எங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா சில மந்திரிகளை சந்திக்கும் போது இன்னைக்கு ஃப்ளட் சூழ்நிலையில் எல்லாரையும் நாங்கள் இல்லைன்னா இந்த மீட்டிங்க்கும் கூப்பிட்டுருப்போம் வர முடியாத ஒரு சூழ்நிலை நன்றி வணக்கம் ஐ தேங்க் யூ ஆல் த ஆர்கனைசர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஸ்டாஃப் ஸ்வாதி அண்ட் பானுமதி ஹூ ஒர்க்ட் ஹார்ட் டு அச்சீவ் இட் மை ஃப்ரெண்ட் நதீம் இஸ் தேர் செந்தில் வேலன் இஸ் தேர் ஐ தேங்க் எவ்ரி ஒன் மிஸ் நந்தகோபால் இஸ் ஆல்சோ தேங்க் யூ ஆல் So the MOU will be signed by Dr. Annamalai Pandian and Dr. Zakaria Tahir, the advisor to the Vice President. And the Vice President will pay witness on behalf of his government. And the other witness for India will be signed by Dr. Abdul Ghani. I think we can have a photo op and the exchange panambolu, that will be very nice. I'll get them to the front, and the height of the ceiling is a little barring, so I'll get them to the front. Yeah. Doctor, ninga apdi munnadi vandirenga. Thank you.
Sign prachana. As they're standing there, I think we'll sign the appointment as the advisors also. If we can just give it to them and have the signatures done. And after they sign it, I think Dr. Annamalai Pandian and Dr. Gani can hold the appointment of the advisor certificate.